வணக்கம். சித்ரா அவங்க வந்து யாருக்கு ஃப்ரெண்டு இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே ஒரு சிறந்த தோழி சித்ரா தான். எல்லாருக்கிட்டும் ஒரு பண்பாக பழகுவாங்க. சேரன் பாண்டியில் அவங்க ஒரு தங்க கேரக்டர் பண்ணாங்க, நாலு பேரும் டிஸ்கஷன் தான் போயிருந்தேன். பாசமலரில் வந்து சாவித்ரி சிவாஜி மாதிரி அண்ணன் தங்குற தங்கைக்குன்னா சித்ரா தான் அடையாளம். எந்த கேரக்டர் தங்கை கேரக்டர்னா சித்ரா தான். எல்லோருக்கும் ஒரு தங்கையாக சகோதரியாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, 1991-92 நான் அவங்க ஃப்ரெண்டு. சமீபத்தில் ரொம்ப அந்த வாட்ஸ்அப்பெலாம் வந்தப்பறம் டெய்லி எப்படியாவது ரெண்டு நாளைக்கு ஒருத்தர் என்கிட்ட பேசுவாங்க. எனக்கு இருக்கிற கஷ்டத்தை அவங்ககிட்ட சொல்லுவேன், அவங்க இருக்கிற பிரச்சனைகிட்ட சொல்லுவாங்க. எந்த ஹெல்ப்னாலும் உடனே சொன்னேன்னா உடனே அதுக்கேற்ற மாதிரி உடனே ஃபோன் பண்ணி சொல்லி யாரை பார்க்கணுமோ பேசி எல்லாம் செய்வாங்க. ரொம்ப அவங்களுக்கு வந்து சினிமா உலகத்தில் அத்தனை பேருமே அவங்களுக்கு தோழிகள் தான். இன்றைக்கி காலையில் கூட நடிகை லட்சுமி அவர் ஃபோன் பண்ணி எனக்கு ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாங்க. மலையாளத்துலேயும் ஒரு சிறந்த நடிகை, சிறந்த நடிகையாக பாடம் வாங்கியிருக்காங்க. மம்முட்டியோட படம் அமரம்மா மட்டும் இல்லை, எல்லா படமும் நிறைய அவர் ஆத்திரி மாஞ்சி போயின் பாட்டு வரும். நிறைய மலையாளத்தில் நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க. தமிழ்லையும் ஒரு சிறந்த நடிகை, ஒரு பண்புள்ள நடிகை அப்படின்னு சொல்கிறத விட ஒரு பண்புள்ள சகோதரின்னு சொல்லலாம். அவங்களுக்கு இருக்கிறது ஒரு பெண்ணு, அந்த பெண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் இறைவன் வேண்டுகிறேன். அந்த குடும்பத்தில் நான் ஆறுதல் தரணும். அதாவது எப்படி இந்த இழப்பு நான் சரி செய்ய போகிறேன் தெரியல. ஏன்னா எதாக இருந்தாலும் மன விட்டு அவங்ககிட்ட கேட்பேன், என்ன அந்த வீடு காலி பண்ண மாட்டாங்க, இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை, இல்லை டாக்டர் நான் நல்ல டாக்டர் ஒன்று சொல்கிறேன் ரமேஷ், நான் கவலைப்படாதீங்க, இல்லை என் பையனுக்கு பொண்ணு நான் சொல்கிறேன் ரமேஷ், நான் எதாக இருந்தாலும் ரொம்ப அன்பாக பேசுவாங்க. பொண்டாட்டி ராஜ்யத்துலேருந்து எனக்கு கூட படிக்கிறேன், 1991 படிக்கிறக்கிறாங்க அவங்க. ரவிக்குமார் சார் எல்லாம் ரொம்ப நான் உழைப்பதெல்லாம் அவங்க பார்த்து ரொம்ப பாராட்டுவாங்க. என்னை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறேன், அது ஒரு நல்ல ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிறேன். வேறு என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. தமிழ் திரையுலகம் நிறைய இழப்புகளை இழந்துக்கிட்டு வருது, இழப்புகளை தாங்க முடியல. ஒவ்வொன்றா லைனாக வந்துட்டு இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசில். ஏன்னா கூட இருக்கலாம் போயிட்டாங்கன்னா நம்ம யாருக்காக இருக்கணும்னு தெரியல. எல்லோரும் ஆன்மா சாந்தி அடைகிறேன் வேண்டி. நன்றி, வணக்கம்.